ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம லிமிடெட் குக்கிங் சேனல் தான். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, தக்ஷண திருப்பதி அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். இது பெருமாள் கோயிலுங்க. வாங்க போகலாம். இந்த ஊர் எப்படி போகிறது அப்படின்னா, கிருஷ்ணகிரியிலேருந்து ஒசூர் போகிற வழியில் சூளகிரின்ற ஒரு ஸ்டாப் வரும். அந்த சூளகிரியில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு டவுன் பஸ் பிடிச்சி தக்ஷண திருப்பதி அப்படின்ற ஊருக்கு போகணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை முதல் முறை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனும் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கோயிலுக்குள்ளே போகலாங்க. ஆனால் கோயிலுக்குள்ளே போயிட்டு உள்ளே வந்து கர்ப்பகிரகத்தை வந்து வீடியோ எடுக்க முடியாது. அதனால் வெளியில் வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியில் தான் எடுத்திருக்கோம். அதில் வந்து அந்த கருட கம்பம் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டாச்சு. பாருங்கள், கோயிலோட அவுட்ரு பார்ட்டு தான் இது. இந்த கோயில் வந்து மலை மேலே இருக்குது. கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். நம்ம பெருமாள் கோயிலை எப்படி வந்து சாமி அலங்காரம் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது, இந்த இடம் ரொம்ப பசுமையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, பக்கத்துலேயே தென்பெண்ணை ஆறு ஓடிட்டுருக்குது. கிளவரளி டேம்லேருந்து இங்கே தண்ணி வந்து அதுக்கப்புறம் தான் கேஆர்பி டேமுக்கே போயிட்டுருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடம் ரொம்ப செழுமையாக இருக்குது. இந்த இடத்துல வயல்வெளிகளும் ரொம்ப செழுமையாக இருக்கும். வாங்க இந்த பிரகாரத்தை அப்படியே சுற்றிக்கிட்டு வரலாம். பாருங்கள், இதுதான் கோயிலோட பிரகாரம். நம்ம சுற்றியாச்சு. அதை சுற்றிட்ட பின்னாடி கோயிலோட கலசம் பார்க்கலாம். பாருங்கள், அந்த கோபுர கலசம் பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வானமுற்ற அளவுக்கு நம்மளோட கோபுர கலசம் இருக்குது. எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து உங்களோட தரிசனத்தை பெற்றுக்கோங்க. பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது. இந்த கோயில் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான கோயில். இதுக்கு பேர் தக்ஷண திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலோட கோபுர தரிசனம் முடிச்சாச்சு. இப்போது தென்பெண்ணை ஆற உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், எங்கள் மாமியார் போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துலேருந்து வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். மலை மேலே இருந்து ஒரு ஆறை கீழே பார்க்கும்போது எவ்வளவு சூப்பராக இருக்கும். வாவ், அங்கே பாருங்கள், ரெண்டு ஊருக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜி, அதுக்கு சென்டரில் ஆறு போயிட்டுருக்கு. இந்த ஆறை நான் கிட்ட போயும் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளவு சூப்பராக இருக்கும் தண்ணியும் இதுவும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கள் வீடியோவை முழுசாக பார்த்துட்டு முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆல்ன்ற ஆப்ஷன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு இடத்துல சந்திப்போம். இன்னொரு ஊருக்கும் இதே ஒசூரில் தான் நாங்கள் இன்றைக்கி டூர் போகிறோம். வேக வேகமா ஓடி வந்த கரெக்டா க்ளோஸ் பண்ணி பாத்தோம் 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 வரலன்னுதான் வேக வேகமா மேல தூக்கிக்கோ. தெரியுது அந்த எழுத்து தெரியல. தெரியுது ஆ, போது வா போது, ஆஃப் பண்ணிடு. தக்ஷண திருப்பதி. இது தக்ஷண திருப்பதின்றது சூளகிரிக்கும் ஒசூருக்கும் நடுவுல இருக்க இடம். இந்த கோயிலுக்கு தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். தண்ணி பார்க்க நம்மளுக்கு பார்த்தவங்களுக்கு தண்ணி
தெரியலையே. சிட்லு ஜியா 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 சிட்லு ஜியா 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 குடிப்பாங்க. குளிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம். பக்கத்தில் வயல், இது ரெண்டு ஊருக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜு. இது ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரிட்ஜு கட்டாமல் இருந்தாங்க. இது சாணமாவு அப்படின்ற இடத்துல வந்து நம்ம யானைலாம் அதிகமாக நடமாட்டம் இருக்குது அப்படின்னு ஒசூரில் சொல்லியிருப்பாங்க. அந்த ஏரியா தான் இது. இங்கே தான் வந்து யானைங்களோட நடமாட்டம் அதிகம், ஏன்னா பக்கத்தில் காடு. அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். இன்னொரு சுற்றுலாத்தலத்துக்கு போகலாம், இதே ஒசூரில் தான். ஓகே பாய், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.